ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அருவா மிஸ் கொடுவா பார்வை. இன்றைக்கி வந்து நான் வந்து விஜயலக்ஷ்மி துளசி பேசுகிறேன். ஸோ அந்த அருவா மிஸ் கொடுவா பார்வையில் மாம்ஸ் ரெசிபி கார்னரில் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து சம்மருக்கு வந்து தாகத்தை தணிக்கிற மாதிரி ஒரு ஜூஸ் சொல்லி தரப்போகிறேன். ரொம்ப சிம்பிள், ஆனால் நீங்கள் இதை குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட தேர்ஸ்டி வந்து எவ்வளோ அடங்குதுன்றது உங்களுக்கு நல்லா ப்ரூவ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து ராவ்ன்றது தான், எதுவுமே பாயில் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். நான் ஜூஸ்க்கு தேவையான பொருள்லாம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு வெள்ளரிக்காய் குக்கும்பர் சொல்கிறோம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக புதினா எடுத்துக்கோங்க. இந்த குக்கும்பரை வந்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ஆஃப் க்ரீன் கிரேப்ஸ், இது வந்து இப்போ சீசனல் அதனால் ஈஸியாக கிடைக்குது, ரொம்ப சீப்பாகவும் இருக்குது. அதுக்கு வந்து நான் வந்து பிங்க் சால்ட் கொஞ்சம் எடுத்திருக்கேன், புதினா லீஃப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த நாலு இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த ஜூஸ் செய்ய போகிறோம். நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குதுன்ட்டு. ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே வந்து விட்டமின் சி இந்த கிரேப்ஸில், இந்த மின்ட்டு வந்து நம்மளுக்கு நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும், வயிற்றில் கேஸ்ட்ரிக் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தால் கூட சால்வ் ஆகிடும். ப்ளஸ் நம்ம வெயிலுக்கு வந்து சூடை வந்து தணிக்கும். ஸோ இதை சாப்பிட்டு பாருங்கள் மார்னிங்கில். நான் வந்து இதை டெய்லி எடுத்துப்பேன், எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குதுன்றது தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் இப்போது ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஜூஸர் எடுத்துக்கிறேன். நான் இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சேனோ அதெல்லாம் போட போகிறேன் நான். ஸோ இப்போ உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணாமல் கும்பர் வச்சுருந்தேன். இது கொஞ்சம் பெருசாக இருந்தது, நான் வந்து ரெண்டு பேருக்கான ஜூஸ் செய்கிறேன். ஸோ அதனால் வந்து இவ்வளோ போதும்ன்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து முதல்ல வந்து நீங்கள் இந்த கிரேப்ஸை போட்டுக்கோங்க, எடுத்து வச்ச கிரேப்ஸு. இது வந்து கொஞ்சம் தித்திப்பும் புளிப்புமாக இருக்குது, அது வந்து ஜூஸ்க்கு ரொம்ப டேஸ்டியாக கொடுக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ், இது வந்து வீட்டில் கார்டன்லேருந்து எடுத்த ஃப்ரெஷ் மின்ட் லீவ்ஸ், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோடு வந்து இந்த குக்கும்பரும் சால்ட்டும் போட்டுறேன் நான், பிங்க்ஸ் ஹிமாலயன் சால்ட் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ அது வந்து கொஞ்சம் தான் அந்த கிரேப்ஸில் இருக்க ஸ்வீட்னஸும் அந்த சால்ட்டும் டேஸ்ட்டுனா அந்த ஜூஸ்க்கு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டுங்கனாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். ஸோ இதை தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து பீட் பண்ணணும். நான் உங்களுக்கு பிளெண்டரில் எப்படி பீட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணோன்னா நம்மளோட ஜூஸ் ரெடி. ஸோ வியூவர்ஸ், இப்போ இதை போட்டதை வந்து நான் வந்து இந்த வண்டர் ஷெஃப்னு ஒரு பிளெண்டர் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு வேண்டிய ஒரு ஒன் கிளாஸ் ஆஃப் ஜூஸ் எடுக்கணும்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை தான் வச்சு நான் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுவாகும். இது ஒரு இதை ஒரு 2-3 செகண்ட்ஸ் கிரைண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக போட்டிருக்கேன் இன்றைக்கி, அதனால் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நான் ஃபில்டர் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஜூஸ் ரெடியாகிடும். ஸோ இப்போ நான் அந்த அரைச்ச கண்டென்ட்டை வந்து இப்போ நான் இதில் வந்து ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபில்டர் பண்ணவொடனே உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு க்ரீன் கலரில் ஜூஸ் கிடைக்குது நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா இதை கலக்கி விட்டிங்கன்னா அந்த மேலே இருக்க அந்த இதெல்லாம் கொஞ்சம் நின்றுடும், ரெசிடியூ நின்றுடுச்சுன்னா நம்மளுக்கு வெறும் கிளியராக ஜூஸ் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஜூஸு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் உங்களுக்கு ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை தான் அந்த ஜூஸ் நான் ஃபில்டர் பண்ணது. இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் டம்ளரில் ஊற்றி காட்டுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கால் டம்ளர் முக்கால் பீஸ் குக்கும்பர் போட்டேன், அதுக்கு வந்த ஜூஸ் வந்து இது. ஸோ வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜூஸ் எடுத்து ஒரு கிளாஸில் ஊற்றிட்டேன். இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, அதுக்கு மேலே டேஸ்ட் வந்து அதோட டபுள் மடங்கு மேலே இருக்கும். ஸோ இதை வந்து நம்மளோட வியூவர்ஸ் வந்து அவங்களோட இந்த ஹீட்டுக்காக ஏதாவது ஜூஸ் சொல்லி கொடுங்கன்னு கேட்டாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நான் இதை செய்திருக்கேன் நான். ஏன்னா இதுதான் வந்து எல்லாத்துலேயுமே நம்ம மற்ற ஜூஸ் எதில் அந்த பைனாப்பிள் ஆர்டினரி சிம்பிளில் ஃப்ரூட்டில் எடுக்கிறதோட இது வந்து ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. அதனால் அந்த ஹீட்டை வந்து மெயினாக நல்லா டிராஸ்டிக்காக சப்சைட் பண்ணுறதுன்றதுக்காக தான் இந்த ஜூஸ் செய்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் அப்படியே ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும், நீங்களும் அதை என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், பை.